வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல நடிகர் பாத்தீங்கன்னா உடல்நலம் குறைவால் காலமாகியுள்ளார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் பிரபலங்களும் இவருக்கு பாத்தீங்கன்னா நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. அந்த காணொலியானது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த நடிகர் யார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. சமீப காலமாகவே பாத்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய இறப்பு செய்யானது நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் வருது. கடந்த சில நாட்களாகவே சினிமா பிரபலங்கள் இறந்து போறாங்க உடல்நலம் சரியில்லாமல். அண்மையில பாத்தீங்கன்னா சீரியல் நடிகையோட கணவர் பாத்தீங்கன்னா திடீரென மரணம் அடைஞ்ச செய்தி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் சீரியல் பிரபலங்களுமே ரொம்பவே அதிர்ச்சி அடை வைத்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் பாத்தீங்கன்னா காலமாகியுள்ளார். இதனை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. அந்த நடிகருக்கு எப்படி இறந்தாருன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேருவோம். வாங்க அந்த பிரபலம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மலையாள திரைப்பட நடிகர் கைலாசநாதர் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சோகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது சினிமா வட்டாரங்கள் மத்தியில். மலையாள திரையுலகில் சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் தான் கைலாசநாதர். உடல்நல குறைவு காரணமாக காலமாகியுள்ளார். 65 வயதாகும் இவர் கடந்த சில நாட்களாகவே உடல்நல குறைவு பாதிக்கப்பட்டு கொச்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கைலாஸ் பல மலையாள மொழி படங்களிலும் சீரியலிலும் நடித்துள்ளார். இவருடைய மரணம் பாத்தீங்கன்னா மலையாள சினிமா வட்டாரங்களில் மிக பெரும் அதிர்ச்சியாக ஏற்பட்டுள்ளது. இவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் முன்னணி நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு போய் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. கைலாஸ் அவர்களுக்கு ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அணுகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சமீபத்தில் லீல் சிசோரியஸ் என்ற நோயால் இவர் பாதிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தாங்க. அதாவது அவருக்கு கல்லீரல் அழற்சி தொடர்பான நோய் ஏற்பட்டது. இதனால் அவருக்கு கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என மருத்துவர்கள் அறிவிப்பதாக கூறப்படுகிறது. இந்த கல்லீரல் பாதிப்பு நோயால் தொடர்ந்து இவரது உடல்நிலை மோசமாகிக் கொண்டே செல்ல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரின் மறைவு திரையுலகில் சேர்ந்த பலரையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது. இவர் மலையாளத்தை தாண்டி சில தமிழ் படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக டி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளியான ஒருதலை ராகம் படத்தில் தம்பு என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பாலைவன சோலாய் உள்ளிட்ட சுமார் 50க்கு மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்து என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு திடீரென காலமான செய்தியானது ஒட்டுமொத்த சினிமாவையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இவர் பூரண வீடு திரும்புவார் என்று எல்லோருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவர் திடீரென மருத்துவமனையிலே இறந்து போயிருக்காரு. இவருடைய செய்தி மலையாள சினிமா வட்டாரங்களை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைத்துள்ளது. இதனால பாத்தீங்கன்னா இவருக்கு இன்று மாலை 4 மணி அளவில் இவருடைய உடல் தகனம் செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இவர் அஞ்சலிக்காக இவர் வீட்டில் இவரது உடல்நிலை வைத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவருக்கு போய் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அந்த காணொலியானது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.